நிச்சை எடுக்கிற நம்ம மாநிலத்துக்காரர்கள் பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரோட்டோரும் வளர்ந்துருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களே இப்போ இருக்க மாட்டான் தமிழர் ரொம்ப அழகாக குரோத் ஆகிருக்கும் என்ன காரணம் இன்னொரு வீட்டுக்கு மாட்டுச்சரியலாம் இன்னும் அப்படின்னு தோன்றுவண்டா அப்படி இருக்காங்க என்னன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாட்டுக்கே தண்டாண்டா அஜய்யோ அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோ எனக்கு என்ன கேட்கணும்னா உங்கள்கிட்ட இப்போ வந்து போஸ் வெங்கட் டைரக்டரா பேசவா இல்லை வந்து ஆக்டரா பேசவா எம்எல்ஏ உங்களுக்கு ஒரு ஒரு பார்வை இருக்குங்களே அண்ணனா அப்படியே பேசுறீங்க எனக்கு மூணு அதாவது அண்ணனா ஒரு டேரக்டரா ஒரு படைப்பாளியா கேட்கலாம் நீங்க டேரக்ஷன் வந்து படம்லாம் பண்றீங்க ஏன் டேரக்ஷன் பண்றீங்க ஏன்னா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கோம் டேரக்ஷன் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட ஒரு தைரியம் கன்ஃபார்மாக வேணும் ப்ரொடியூசராக இருக்கிறோம் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அது பெரிய ஒரு வேலை எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து பார்க்கும்போது ஏன் டேரக்ஷன் எப்படி அது நீடு தான் தேவைகளை பொறுத்து தான் எல்லாமே மாறும் நான் டைரக்ஷன் பண்ற பண்ணுற ஆசை ரொம்ப வருஷமா இருந்தது கதைகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பவுண்டட் பண்ணி வச்சிட்டே இருக்கும் இப்போ வீட்டிலேயே கேட்பாங்க ஒய்ஃபை கேட்பாங்க புக்கு புக்காக எழுதி எழுதி அடுக்கிறீங்களே என்ன தான் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க அத்தனை புக்கு வச்சிருக்கீங்க ஆமாம் அவ்வளோ ஸ்கிரிப்ஸ் இருக்கும் கையில் இப்போ ஒரு படம் முடிச்சு ரெண்டாவது படம் முடிச்சோட தான் சொல்லுவாங்க ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ நீ நீங்கள் பட் திஸ் இஸ் டார்கெட் அட் த சேம் டைம் இன்னொன்று இருக்குது நம்ம சினிமாவுக்கு நடிக்க வந்தோம் ஒரு நடிகன் நான் இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு மினிமம் ஒரு மந்த்லி எவ்வளோ சம்பாரிச்சிட முடியும் யா நான் நான் இதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம என்ன இனிமேல் என்ன ஆகுவாங்கன்னா ஒரு நாசர் சார் மாதிரி பிரகாஷ் சார் மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு டார்கெட்டு அதுக்குள்ளே அது வராது ஆனால் இப்போ நம்ம டேரக்டர் ஆகிட்டோம்னா அந்த இடத்த போய் தொட்டரலாம் ஸோ அது நான் சொல்கிறது வந்து மரியாதையான கௌரவமான படத்தோடு சேர்ந்து ஒரு உயரம் அந்த உயரத்தை வந்து நீங்கள் அதில் அடைஞ்சிடலாம் ஆனால் பட்டு ட்ராவல்ஸ் சேம் சேம் ரோடு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பஸ்ஸு போகுது மாட்டு வண்டி போகுது பைக்கு போகுதுங்கிற மாதிரி நம்ம மாட்டு வண்டியிலே போயிட்டுருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸில் ஏறணும் கொஞ்சம் வசதி வந்தால் காரில் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா நம்மளை நம்ம விஜயசதிவதி சார் எனக்கு அடிக்கடி சொல்வார் உன் பவுண்டரியை நீயே உடச்சி உடச்சு போகிறடா அப்படின்பா ஸோ அந்த ஆக்டருங்கிற பவுண்டரியை உடச்சிட்டு நம்ம இந்த டேரக்டருங்கிற பவுண்ட்ரி வர்றதுக்கான காரணம் இது நம்ம இந்த இந்த சமுதாயத்தில் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பார்வையை இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணணும்னா நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நான் நான் எனக்குள்ள ஆக்டராக திருப்தி இருக்குன்னா நான் டேரக்ஷனில் அதில் ஒரு திருப்தி அடைஞ்சு அடுத்த வேலை இருக்குது எப்படின்னா இப்போ பஸ்ல டிராவல் பண்ணலாம் அதே பஸ்ல ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு சிறிய ட்ராவலர் இருக்கு அந்த பஸ் நம்மளுக்கு ஓனா இருக்கிறது அது இன்னும் பெரிய இன்னும் பெரிய விஷயமா எங்க வேணா போகலாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரோட்டை கூட வாங்கிடணும் ரோட்டு ஊரு எல்லாத்தையும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த படத்தில் வந்து பார்த்தாலும் காரசாரமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மனுஷனால் எங்கே போனாலும் வந்து ஒரு மாதிரி வந்து காரசாரம் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யார் அதே அப்படின்ற மாதிரி எனக்கு அமைதியாக நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த மாதிரி கேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எழுதுறதில்ல இப்போ நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுறோன்னு தெரியுது அப்போ தான் நமக்கு தோணுது கிட்டே இப்படி நடிகனாக நடந்தேன்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு நீ மாற்றிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது இனிவரும் படங்கள் இப்போ ஆஃப்டர் கங்குவா ஆஃப்டர் விடுதலை டூ டீசல் போன்ற திரைப்படங்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து எனக்கு கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துவாங்க அப்படியா அப்போ எதோ ஒன்று இருக்குது நல்லா இருக்கு இப்போ போஸ்வா கட்டுற திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு அண்ணே சினிமா வாழ்க்கையில் நீங்கள் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு என்னதான் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க டக்குனு கேட்டால் உங்களுக்கு மைண்டில் என்ன சொல்லுவீங்க நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கேன் ஓகே நிறைய புத்திசாலிகளோட பயணிக்கிறேன் நான் இந்த இந்த சினிமா வந்து ஒரு பெரிய மீடியம் ஆக்சுவலாக இந்த மீடியம் மூலமாக எதையெல்லாம் கடத்த வேண்டும் என்று நம்ம கருதுகிறோமோ அத்தனையும் கடத்தி விடலாம் அதை யார்கிட்ட போய் கடத்தணும்னு ஆசைப்பட்றோம் பொதுமக்கள்கிட்ட கடத்தணும்னு ஆசைப்பட்றோம் அப்படி பொதுமக்கள் கிட்ட கடத்த ஆசைப்படுறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் சினிமா அவ்வளோ பெரிய ஆயுதம் கையில் இருக்கேன் ஸோ சினிமா எனக்கு கொடுத்தது எனக்கும் என் மக்களுக்குமான ஒரு 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 அழகான இணைப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லணும் ஆக்சுவல் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இதில் பேசின போது வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு எனக்கான படம்லாம் அந்த படத்தை நான் எடுத்துப்பேன் நான் வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட என்ன விஷயம் வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆனாரு எந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து இந்த சாரு படத்துலேருந்து அவருக்கு பிடிச்சதுன்னு சொன்னார் உங்களுக்கு சார் படம் வந்து அவருக்கு கனெக்டான படம் ஏன்னா நான் இந்த இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்போ நான் முதல்ல கன்னிமாடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்போ எப்படியாவது ரஞ்சித் சார்கிட்ட போனால் அந்த படம் போய் சேர்ந்துருவன் நினச்சேன் அப்போ எனக்கு சில பேர் கொடுத்த அட்வைஸில் ஒன்று இருந்தது அது என்ன இருந்ததுன்னா ஒரு திரைப்படம் ஒரு சார்பு திரைப்படமாக மாறிடும் நீ மைய மையமாக இருந்து செயல்படுவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருந்து செயல்படுவதுன் இருக்குது செயல்படும் பொழுது மையமாக செயல்படுவதில் தோல்வி கூட வரலாம் ஆனால் அந்த கருத்து கருத்தாகவே இருக்கும் நீங்கள் லெஃப்டில் போய் சேர்ந்தால் வெற்றி வரும் ஆனால் கருத்தியல் வந்து இந்த சேர்ப்பு பெரிய நியூஸ் ஆக்கி கருத்தியலை சரிதாக்கிடுவாங்க ஆனால் பணம் வந்துடும் அப்போ எல்லாருமே அந்த அட்வைஸ் பண்ணும்போது சரி வேண்டாம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்தேன் இந்த படம் வரும் பொழுது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மிடலில் என் கொள்கை சார்ந்த ஒரு இயக்குனரோடு இப்போ போகணும் அப்படின்னா அது யார் இருக்கா மிடில் மேன் வந்து இப்போ வெட்டிமாறன் சார் தான் இருக்கார் நான் என்ன சொன்னேன்னா சார் நீங்கள் ஒன்று பேசுவீர்களே அதே நான் பேசியிருக்கிறேன் அதாவது நீங்கள் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது வேற ஆனால் நான் மையத்திலேருந்து ஒரு ஒன்று பேசுவான்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை பேசுவது வெட்டிமாறன் சார்னு வரும்போது நான் அவரோட போய் இணைஞ்சுக்கிட்டேன் அப்போ அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது அந்த அரசியல் பார்வை சினிமா பார்வை இந்த மூன்றும் கலந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்ததாக நான் நம்புகிறேன் அதற்கு தான் அவர் கூப்பிட்டு அதில் இருந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது இது இனிமேல் என் படம் அப்படின்னு வெற்றி மாறன் நம்ம போட்டுருக்கோம் ஸோ சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு லவ் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்குறீங்க செகண்ட் ஆஃப் வந்தது இவங்க என்ன சொன்னாலும் டோன் நான் சொல்கிறேன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க இவங்கெல்லாம் என்ன தம்பி சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஸோ அது ஆக்சுவலாக என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன நடக்குது அது இல்லை அந்த திரைப்பட இந்த திரைப்படம் வந்து நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு பக்கிராசர் படம் இருக்கும் இல்லையா உந்தான முடிச்சலையெல்லாம் ஒரு ஆஃப் இருக்கும் அப்புறமா ஜாலியாக போய்ட்டுருக்கும் இப்போ இது நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இது நம்மால் எடுக்க முடியாது அது அது எடுக்கப்பட்டவருடைய பேர் வேறையாக போட்டுக்கிட்டாலும் இது நம்மளால பேசின மாதிரியெல்லாம் இனிமேல் வந்துட்டு சமூக நீதி பேசவே முடியாது அப்போ நம்ம அது நம்ம என்ன பண்ணோம்னா ஆனால் அதில் வந்து ஆளான தாமரைன்னு ஒரு சாங் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நீங்கள் ஆளான தாமரைன்னு ஒரு சாங்கை வச்சு சமூக நீதி பேசுகிறீங்களாம் கேட்க முடியாது எங்க இனி போய் பேசுறது உனக்கு போய் புரியணும்னா உனக்கு வாழைப்பழத்தில் வச்சு ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணால் தான் அது போய் ஏறும் அப்படி தான் பகிரஸ் சார் பயன்படுத்தியிருந்தார் இப்போ நம்ம படத்துலையுமே என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு ஒரு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறோம் ஆனால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும்போது ஒரு இளைஞருக்கு இருக்கக்கூடிய காதல் அந்த இளைஞனுக்கு இருக்கக்கூடிய குடும்பம் அந்த இளைஞனுக்கு இருக்கக்கூடிய நட்பு அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம படத்தையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் என்ன பண்ணியிருப்போம்னா ஃபஸ்ட் ஹஃப் முழுவதும் செட்டப் பண்ணியிருப்போம் இப்படி இந்த பிகினிங்கில் பதின ஒரு திரைக்கத்தினுடைய உத்தியாக ஒரு பதினைந்து நிமிடங்களில் இந்த படம் எதை நோக்கி பயணிக்கிறது அதை பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் ஈரோலாம் வருவான் ஜாலியாக இருக்கும் பொண்ணு இருக்கும் இல்லை லவ் பண்ணுவாங்க எல்லாம் எல்லாமே போய்ட்டே இருப்பாங்க இன்டர்வல் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்தோடனே இந்த பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருந்தோம்ல ஒரு கதை இந்த கதையினுடைய சாரத்தை அந்த இடத்துல சொல்லி என்ன நடக்க போதுன்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் அப்போ செகண்ட் ஆஃப் அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண எதையுமே தொடர முடியல அவ்வளோ வீரியமான கதை ஸோ அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருந்தது அப்புறம் ஆ ட்ரெயிலர்லேயே என்ன நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் முதல் பகுதி என்னுடைய முதல் பகுதி திரைப்படமும் நீங்கள் பார்த்த பகுதி என்னுடைய இரண்டாம் பகுதி என்னுடைய இரண்டாம் பகுதி திரைப்படமும்னு சொல்லணும்னு ஒரு ஸ்கிரிப்டை எழுதணும் நான் தான் எழுதுனேன் ட்ரெயிலருக்கு அவன் எழுதினேன் எழுதினேன் எழுதி எந்த ஷார்ட்ஸ் போடணும்னு படம் முன்னாடி எழுதிட்டோம் எழுதுனதை தான் கட் பண்ணி பண்ணணும் அது இந்த ட்ரெய்லர் இவ்வளோ இம்பாக்டாக இருக்கிறதுக்கான கூட அதுதான் அது அது எழுதப்பட்ட ட்ரெய்லர் அதுதான் இப்படிதான் மக்கள் ரிசீவ் பண்ணனும்னு எழுதுனதுனால இப்ப நான் கேட்கறதுல கரெக்டா பாதில பாதி இது ஒரு விஷயம் ஆமா ஓகேண்ணா இப்ப வந்து உங்களுடைய படங்கள் அதாவது நீங்க ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க நான் நினைச்சேன் அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஐ மீன் ஹீரோவும் ஹீரோயினும் தான் அந்த கண்ணால அதிகமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த ட்ரெய்லர்ல பாக்கும்போது அந்த கண்ணுக்கு ஏதோ ஒரு பவர் தான் குடுக்கறீங்க அப்படின்றது எனக்கு ஆக்சுவலா அந்த சுதந்திரம் அந்த படத்துல முழுசா கிடைக்கல அடுத்தடுத்த படங்களில் கிடைக்கும் பார்த்து பெருசாக பக்கம் பக்கமாக பேச வேண்டாம் பேசக்கூடாது அப்புறம் இன்னொன்று ஒரு ஒரு காட்சியினுடைய நீளம் இருக்குல்ல அதை போட்டு வலுக்கட்டாயமாக ஆடியன்ஸுக்கு திணிக்க வேண்டாம் இப்போது திரைக்கதை உத்தியிலேயே நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒருத்த வந்து என்னென்னா அப்படி பார்த்தான் அப்படின்னு இவன் இலக்காரமாக பார்க்கிறான் அப்படிங்கிறது புரிய வைக்கணும் நான் ஒரு ஆக்டருங்கிறதுனால ஒரு பெண் பார்க்கிறாள் அந்த பார்வையில வேணும் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறா வந்து கேட்குற என்ன டீச்சர்னா ஒன்றும் இல்லை ஏ அப்படின்னு நான் லவ் பண்ணிட்டேன் என்ன டீச்சர் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை இது ரெண்டுமே இல்லை அந்த காட்சி அவள் என்னை விரும்புகிறாள் நான் கண்டுபிடித்து விட்டேன் அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் கண்ணில் வேறையும் வாயில் வேறையும் இதை எழுத்துக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி பண்ணுறோம் இது ஹோல் ஃபிலிம்லே பண்ணியிருக்கோம் இப்போ வில்லன் என்பவன் வந்து என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை நான் இருக்கேன் என்பது வார்த்தையாக இருக்கும் நான் கண்ணு என்னடா சொல்லுவோம் என்னடா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் நான் இருக்கேன் அப்படி இருக்கும் ஸோ நம்ம அதை ஒரு ஒரு ஒரு

இப்போ ஆடியன்ஸுக்கு என்னன்னா இதுக்கப்புறம் என்ன என்ன நட அந்த சம்பவத்தோட மீட்டர் ஃபுல்லா ஒரு பெண் குழந்தை மேல ஏத்திருப்போம் பட்டினம் ஓப்பனாகவும் அந்த குழந்தை எந்திரிச்சு அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியிலும் ஸோ நம்ம வந்து இந்த சாதி சாதின்னு என்னதான் சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த கமல் சார் ஒன்னு சொல்லுவார்ல கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாதி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அது என்ன பண்ணாலும் அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் சோ அந்த ஆணவ படுகொலை அப்படின்றது தொடர்ந்து தான் இருக்கு எத்தனை படத்துல வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னாலும் அது நடக்குது அது வந்து ஏன்னா ரீசன்டா ஒரு படமும் வந்துச்சு அது வந்து அது வந்து ஆத்மாத்மான ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அது ஏன் அது இன்னும் தொடர்ந்து அந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் புறக்கணிச்சிடுறாங்க புறக்கணிக்கப்பட்ட திரைப்படத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்க அது கூட்டம் கூட்டமாக போய் பார்க்க போகிறதில்ல இங்கே வந்து புது புத்தின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ள ச அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மங்களை நீங்கள் டக்குன்னு உள்ளே பூந்து வெளியே எடுத்துட முடியாது அது வந்து ஜெனட்டிக்கல் ஜெனட்டிக்கலாகவே ஒன்று இருக்கும் அவனுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அவனை அவனை செட்டில் கொஞ்சம் அடங்கு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் பட் ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த திரைப்படங்கள் மூலமாகவோ பாடல்கள் மூலமாகவோ சட்டங்கள் மூலமாகவோ புத்தகங்களில் பாடங்கள் மூலமாகவோ படமும் சரி பாடமும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட நான் நான் ஐ ஐம் ப்ரீச்சிங் யூ தானே நான் அவனுக்கு என்ன ப்ரீச் பண்ணுறேங்கிறது பட் அது கொஞ்சம் சாஃப்ட் ப்ரீச்சாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் இது என்ன பண்ணினாலும் நீங்கள் சொன்ன பதில் தான் சாதி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது எப்ப அப்படின்றது இது இதெல்லாம் பதி லெட்டர் கேள்விதான் இதுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுக்கு நம் நீங்கள் இல்லை நான் இல்லை இன்னும் இப்போ என் பையன் உங்க பையன்லாம் போராடிக்கிட்டு தான் இருப்போம் நம்ம இது இதுக்கு ஒரு ஒரு கூட்டம் போராடும் ஒரு கூட்டம் தவறுகளை செய்யும் அது ஒன்று பண்ண போராடுறதுக்கான அந்த டோன் ஏதாவது காலர் சைஸ் மாதிரி தான் இந்த இவ்வளோ நீல காலர் வரும் இவ்வளோ குட்டை காலர் வரும் இது வரும் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் தாத்தா ஃபோட்டோலேருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டை சட்டை தான் சாதி சாதி தான் போட்டுகிட்டு தான் வருவாங்க ஆனால் காலர் மட்டும் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்போ அப்போ அதை ஏ அப்படி இல்லைடா இப்படி இல்லைடான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கேட்க ஏன்னா இப்போ சென்னை மாதிரியான சிட்டிலெலாம் பார்க்கும்போது யாருக்கும் இப்போ வந்து இப்போ நானே நிறையா பேர்ட்டை இப்போ நம்ம பழகிறோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஜாதியெல்லாம் தெரியாது ஆனால் ஊர் பக்கம் போனோன்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சிடும் ஆனால் பகிர்லாயிட அப்படின்னு இதில் ஒரு சின்ன ஒரு அறிவியலை கொஞ்சம் டெப்த்தாக யோசிச்சோன்னா கொஞ்சம் ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு தாய் தகப்பன் தாத்தாலாம் வந்து பாவம் ஒரு காலத்தில் ஏதோ கூலி வேலை செஞ்சவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சவங்க அதனுடைய நீட்சியாக ரெண்டு பிள்ளைகள் வந்தது அந்த பிள்ளைகள் கொஞ்சம் படித்தது சமுதாயத்தில் அப்புறம் எதாவது பி நல்லா இருக்கியா அப்புறம் அவங்க பேரும் பேசிக்கிற ஒரு சூழல் வருது அடுத்து அவனுடைய பேர பிள்ளைகள் வர்றாங்க அவன் அமெரிக்காவுக்கு எங்கேயோ போயிடுறான் அவன் வசதியாக பணமாக வேறொரு நாட்டிற்கு போனதன் மூலமாக நடக்கக்கூடிய உடை இருந்து பேச்சு மாற்றக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா அந்த மாற்றங்களோடு வரும்போது அவ்வளோ பெரிய அப்போஸ் பண்ணுறது இல்லை அவனை இவனை ஏற்றுக்கலாம் போல இருக்குதே ஏன்னா அவன் வச்சுருக்க வீட்டோட அளவு அவன் வச்சுருக்க காரோட டிசைனு ஸோ இந்த மாதிரி அப்படி இப்படி கலக்கும் இப்படிதான் கலக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ரொம்ப பார்த்த கிராமங்கள்லாம் இப்படி இருக்காது இப்போ எப்படி அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் விவசாயம் என்பது பல்லாயிரக்கணக்கான பேர் செஞ்சு செய்ய வேண்டிய வேலையாக இல்லாமல் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆறு மெஷின் வச்சுருந்தால் போதுமானதாக இருக்குது அவங்க ஒரு ஆயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணுறான் அந்த மாதிரி விவசாயம்லாம் டிசைன் மாறும் அப்புறம் இப்போ இப்போவே பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்னலில் வந்து பிச்சை எடுப்பவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க இப்போ பிச்சை எடுக்கிற நம்ம மாநிலத்துக்காரவர்கள் பார்க்கறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்ணாடி துடைப்பவர்கள் பொருள்கள் விற்பவர்கள் ரோட்டோரம் அமர்ந்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா தமிழர்களே இப்போ இருக்க மாட்டான் ஏன்னா இவன் ஜெனடிக்கலாக ஹை ஆகிட்டே போகிறான் இப்போ மதர் ஸ்டேட்டில் இருக்கிறவன்லாம் அப்பா என் பிச்சைக்காரங்க குறைஞ்சிட்டான்னு பிச்சக்காரன வரான் தெருவெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து படுத்துருக்குறான் இப்போ நீங்கள் இதை நான் சொல்கிறது யாரும் கோவப்படுத்துறதுக்காக சொல்லலை இது நடக்குது ஏன்னா தமிழன் ரொம்ப அழகாக க்ரோத் ஆகிட்டு போகிறான் என்ன காரணம்னு எஜுகேஷன் ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் இவனுடைய வாழ்வியல் இவனுடைய பொருளாதார சூழலெல்லாம் மாறும்போது நீங்கள் சொன்ன சாதி நிச்சயமாக மட்டுப்படும் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அவ்வளவுதான் அந்த ஒரு ஓவரான ஒரு அது இருக்க கோபம் வந்து அதான் புரிதலின்மையில வர்ற கோபம் வேறு நல்ல புரிதலோடு வரும் கோபம் வேறு அப்ப புரிதல் இருக்கும்போது அது மாறும் அது அது நடந்துரும் சீக்கிரமே அது நடக்கும் அது சீக்கிரம் அதனால ஆட்டோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆட்டோ வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு இது வீடியோவில் எதோ பார்த்தால எனக்கு அவங்க தோணுச்சு எனக்கு அந்த எஃப்சின்ற ஒரு விஷயத்தில் ஏதோ நான் சொல்லிடுறேன் அன்னைக்கு கூட கொஞ்சம் அரைகுறையாக சொல்லிட்டேன் இன்னும் நான் முழுமையாக சொல்கிறேன் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆட்டோவை ஓன் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டம் அது அப்போ தான் அப்போ வந்து பெர்மிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த பெர்மிட் ஸ்டாப்பில் தான் இருக்குது புது ஆட்டோ வாங்குறது ரொம்ப சிரமம் அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்தார் அந்த ஆட்டோவை விற்கணும்னாரு பர்மிட்டை நேம் சேஞ்ச் பண்ணலாம் உடனே பர்மிட்டை நேம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டில் இருக்க ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டோவை வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தோடனே இப்போ இருக்க பணம் இல்லாமல் இல்லாத கடனெலாம் வெளியிலலாம் வாங்கி போட்டு அந்த ஆட்டோவை பல 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 நான் எல்லாம் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தா இந்த பர்மிட்டு கேன்சல் ஆயிடுச்சு இப்போ என்னென்னா நான் எனக்கு இப்படி ஒரு உடம்பு இப்படி ஆகுங்களா எனக்கு தெரியாது நான் தான் ஃபஸ்ட் டைம் உணர்ந்தேன் அவன் பர்மிட்டு கேன்சல் ஆகிடுச்சு இந்த வண்டி இனிமேல் நீங்கள் ரோட்டில் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த உடம்பு இருக்குது இந்த சட்டை இருக்குல்ல ஒரு காக்கி சட்டையும் கீழே ஒரு பேண்ட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது அந்த சட்டை அப்படியே நினையுது தொப்புன்னு அதை நான் உணர்ந்து அப்படியே அப்படியே இருந்து வேர்க்குது இந்த சட்டை அப்படியே சிஜியில் மாறுற மாதிரி அப்படியே மாறுது ஊற்றுது அப்படியே லோ பிபியோ ஹைபிபியோ ஏதோ நான் போல இருக்குது அந்த வயசுக்கு இந்த வயசுனால் அது ரொம்ப கஷ்டம் தூக்கிட்டு போயிருப்பாங்க அது அந்த வயசு அப்படியே போகுது அப்படியே நிற்கிறேன் உலகம் இயங்குது நான் இயங்கலை அப்படியே நின்றுட்டேன் ரொம்ப நேரம் அப்படி வாட் நெக்ஸ்ட் இருக்க கடன்லாம் வையாச்சு வண்டியோட வேல்யூ அன்னைக்கு அறுபத்தஞ்சி எழுபதாயிரரூவா என்னமோ செவன்ட்டி தௌசண்டோட வேல்யூ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது இது பழைய எறும்பு கடைக்கு தான் போகும் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இது என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா சரி இந்த வண்டியை எடுத்து கொஞ்சம் திருட்டுத்தனமாக ஓட்டி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மூணு நாளோ நாலு நாளோ ஓடனே நம்ம அட்ரெஸ்னாலே ஒரு ஆர்டிஓவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ திருட்டு வண்டி ஓட்டுறான் அந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க சொல்லணுன்னே வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க கட்டந்தான் எனக்கு என்னென்னா எங்கே போய் இந்த வண்டியை எடுக்கணும்னு எனக்கு தெரில அப்புறம் ஒரு கட்டத்தில் போய் போய் அண்ணா நகரில் தான் போ மேலே போய் நிற்கிறேன் அந்த ஆஃபீஸத்தை போய் நிற்கிறேன் அவர் சொன்னார் தம்பி அது இந்த வண்டி ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி முடிஞ்சு போச்சு சொன்னேன் சரி இந்த பர்மிட்டை ரினியூவல் ஓவர் இஸ் ஓவர் இந்த சட்டத்தில் அந்த இடம் இல்லை அப்படின்ட்டார் நீ வேணால் இந்த ஆட்டோவை எடுத்து கலரை மாற்றி ஓ வந்து நீ ஓன் ஓட்டிக்கலாம் ஆனால் நீ பப்ளிக் ஓட்டினது திரும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்னோடனே சரி நான் அந்த ஆட்டோ எடுத்துக்க முடியும்னா நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட அழுதுட்டேன் சார் எனக்கு இருக்க ஒரு ஆப்ஷனு வாழ்வது சாவது வாழ்வதுனா நீங்கள் எனக்கு ஆட்டோ எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா சாவது அடுத்ததுன்னா பயந்துட்டார் அவரோடனே டக்கு டக்குன்னு கொஞ்சம் குயிக்காகவே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ளியர் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்கணும் அண்ணா நகர்ஸ் அண்ணா ஏதோ ஸ்டேஷன் போனால் டயரை காணும் அந்த மேலே இருந்த சீட்டை அக்கானும் அதுக்குள்ளேயே ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே ஃபுல்லாக டூ பாத் வண்டி ஃபுல்லாக டூ பாத்து மேலே இருக்கிறது மேட்லாம் பிரிஞ்சு கிடக்கு அந்த வண்டியை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் ஒவ்வொரு போல்டு நட்டெல்லாம் போயிண்டிடிப்பேன் உட்காந்து அப்படியே சொன்னால் வண்டி வண்டி கண்ணாடி இருக்கும் பார்க்க அப்படியே போய் பார்த்துட்டு என்னடா அது வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு அதனால் எனக்கு ஒவ்வொரு முறையும் என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது டக்குனு எந்திரா வாடா போலாம் வாய் நெக்ஸ்ட் 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 இப்படி உட்காந்து நான் சிங்கிள் மேன் சார் என கூட யாருமே வரல சிங்கிள் மேன் தனியாக வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் எனக்கு போலீஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவன் அந்த இதெல்லாம் அரசியெல்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்துலாம் வாங்கிட்டேன் மனசு வா கேட்குது என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் இது வண்டியை நகர்த்தணும் நகர்த்த முடியாது வீல் இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கேட்குது டக்குன்னு யோசிச்சா பக்கத்தில் மெக்கானிக் செட் இருந்தது அங்கே ரெண்டு மூணு ஆட்டோ இருந்தது நான் யார்ட்டையும் கேட்கல போலீஸில் வேணும் கேட்கலாம் ஆனால் இந்த டயர்லாம் எடுத்து போனால் அவர் எடுத்து டயருலாம் போட்டு கொடுத்துட்டார் டயரை போட்டாச்சு அண்ணன் கொஞ்சம் தள்ளி வண்டி தான் வண்டியை தள்ளி கொடுத்துட்டாரு நார்து வண்டி உடனே பக்கத்தில் டீ கெடு இருந்தது அவன் என்னை பார்த்தேன்னு என்ன திண்டி என்ன இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா ஒரு பெரிய ட்ரம் தண்ணி அவன் மூணு பசங்களை அமைச்சு தீவண்ண கழுவுப்பா அப்படின்னா ஓகாது ஃபுல் வண்டியும் கழுவுனே கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அந்த மெக்கானிக் கொஞ்சம் பெட்ரோல்லாம் ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அதெல்லாம் இல்லை அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் நிப்பாட்டினா எவனுமே நம்பலை எப்படி வாங்கிட்டு வந்து அந்த வண்டி எடுக்க முடியாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய வண்டி கிடையாது அதில் ஒரு வண்டி அது அதில் ஒரு வண்டி வித்து போகிற வண்டி ஆனால் அது எனக்கு வாழ்க்கை ப்ளஸ் கௌரவம் நான் எனக்கு ஏமாந்துறது ஏமாந்துட்டேன்னா நான் என் லைஃப் அப்புறம் ஏமாறுறதுக்கு பழகிடுவேன் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னா நான் ஏமாற மாட்டேன் அப்போ இந்த இந்த மைண்டில் ஓடுவான் ரெக்கவர் ஆவிடா ரெக்கவர் ஆகிட்டேன் வண்டிக்கு கொண்டாவது போட்டேன் போட்டு எல்லாரையும் பார்த்தேன் யார் போட்டு கொடுத்தீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு வாழ்க்கை வாழ்வேன் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போய் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தேன் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ரைவேட் ஓட்டினேன் அது ஒரு மூணு மாதம் நம்ம ஓட்டினேன் அப்போ என் கூட பழகின சில நண்பர்கள் சொன்னாங்க வா உனக்கு நான் ஆட்டோ லோனில் எடுத்து தரேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் நான் கையெழுத்து போகிறேன் நாங்கள் அப்புறம் அந்த வண்டியை வெறும் ரூபாய்க்கு கொடுத்துட்டு திரும்ப நைன் ட்ரிபிள் செவன் அப்படின்னு ஒரு ஃபேன்சி நம்பரில் திரும்ப ஒரு ஆட்டோ எடுத்துக்கணும் நான் என்னை பார்த்தேன் நீ பாட்டிட்டு நடிகனாகிட்டேன் அப்புறமும் அந்த ஸ்டாண்டர்டு பேரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்துச்சு அப்புறம் என் ஒய்ஃப் ஒரு தடவை சொன்னாங்க இந்த பழச ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு வியாதி நீங்கள் நல்லது தான் ஆனால் சம்டைம்ஸ் இட்ஸ் கால்டு டிசீஸ் நீங்கள் சும்மா சும்மா போர்டில் என் பேர் இருக்கிறது இட்ஸ் லைக் அ டிசீஸ் வெளியில் வாங்கினதுக்கப்புறம் அண்ணன் இனிமேல் வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் போர்டுக்கு பேர் எடுக்க சொன்னேன் ஓ சரிண்ணே ஆனால் சில என்கிட்ட ஒரு ஒரு இது வந்து ஒரு செக்மெண்ட்டுண்ணே முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுடைய முதல் சம்பளம் என்னது முதல் முதல் சம்பளம் கையில் வாங்கினது சினிமாலே சொல்லவா ஆ சினிமாலே சொல்லுங்க ஆமாம் ஐநூறுரூவா ஐநூறுரூவா அதுதான் மெட்டி எனக்கு கொடுத்த சம்பளம் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது மெட்டி ஒலி ரொம்ப ஃபேமஸில் இருக்கும் இல்லை ஆரம்பத்தில் ஆரம்பி ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன்றும் பெருசாக அஞ்சு லட்சம்லாம் கொடுத்து இல்லை ஆயரருவா ஆகுனாங்க அவ்வளோதான் ஓகே இப்போ இதே நீங்கள் வந்து சின்ன வயசில் வேலை பார்த்த காலங்களில் இப்போ முதல் சம்பளம்னா நான் முதல் அப்படி கேட்டிங்கன்னா நான் முத முதல்ல மெட்ராஸில் இறங்கி என்ன கேபிஎன் நம்ம ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று ஒரு அதில் எனக்கு லோட் மேலே அனுப்பிச்சி விட்டாங்க அறுபது ரூபா சிக்ஸ்டி ருபீஸ் அந்த சிக்ஸ்டி ருபீஸுக்கு ஒரு மூணு நாள் சாப்பாடுக்கு பாடெல்லாம் ரொம்ப சிரமம் அங்கே எங்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த கதையை மட்டும் சொல்லிடுறேன் எல்லாடா இடையில கதை சொல்ல நடிச்சாது அப்போ ஒருத்தரம் உள்ளே போனால் ஒரு கிளவி ஒன்று நான்வெஜ் போடுமியா பிரமாதமாக இருக்குமியா அப்படின்னாங்க போய் பார்த்தா குழம்பு கறிக்குழம்பு போட்டால் அதில் ஒரு அஞ்சு பீஸ் கறியை வேறு போடும் எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா அடரடா ஒரு இருபத்தஞ்சு நாள் அதுதான் சாப்பாடே ரொம்ப தெம்பாயிட்டேன் நான் அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு பீஃப் வேணும்னு தான் மாட்டுக்கறி வேணும் தான் அப்படி இன்னொரு தடவை வீட்டுக்கு மாட்டுக்கறிலாம் வேணும்னு கொன்று வண்டா அப்படின்ட்டேன் நான் ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசம் வருது என்ன நான் நீ டெய்லி மத்தியானம் சாப்பிட்றது மாட்டுக்கறி தான்டாண்ணா ஐயோ அப்படின்னோட அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் அது வித்தியாசம் தெரியலேன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்புறம் பீஃப் சாப்பிட்றது அப்புறம் ரெகுலர் ஆயிடுச்சு இது கேட்கலாமா தெரியல பீஃப் சாப்பிட்றது இந்த நம்ம பிடிச்ச உணவு அது உணவு தான் அது நிறைய பேர் சொல்றது ஆனா அது வந்து இன்னும் வந்து ஒரு அரசியல் ரீதியாவே அது ஒரு பெரிய தர்க்கம் போயிட்டு இருக்கு இப்ப கூட யார் யாருக்கெல்லாம் உணவோ அவங்க சாப்பிடட்டும் அதுக்கும் நமக்கும் அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி சாப்பிடக்கூடாதுன்னா சிக்கன்கிற உயிரையும் தான் கொள்றோம் மாடு என்கின்ற உயிரையும் தான் கொள்றாங்க லைக் மீனுங்கிற உயிரையும் அடித்து தான் கொள்கிறோம் தாவரங்களும் உயிர் தான் நம்ம அப்படி இதை வந்து அரசியலாக நினைப்பவர்களுக்கு அது வேறு பட்டு சில பேருக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா பீஃப்ங்கிறது அவங்களுக்கு அப்போ கிடைச்ச மிக குறைந்த விலையில் கிடைத்த மீட் அப்போ அவங்களுக்கு ஆடோ கோழியோ வாங்கும் காசை விட மிகவும் குறைந்த விலையில் கிடைத்தது தான் பீஃப் அப்போ வேறு வழி இல்லாமல் எனக்கு இல்லாத அது பீக்கு பீஃபு போர்க்கெலாம் பண்ணி பண்ணிக்கலாம் வீட்டிலே வளர்க்குறாங்க ஸோ அதில் ஒன்று அடித்து சாப்பிடுவாரு இப்படி தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதை ஒரு நாளைக்கு வந்து நீ உணவு பிரச்சனையாக மாற்றும் போது அவன் அவனுடைய கடைநிலை வாழ்க்கைக்கு அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான் இப்போ வந்து எல்லாம் விளைவு ஏந்துருச்சு இப்போ திரும்பவும் பழைய மாதிரியே மூஞ்சூரில் ஆரம்பித்து காட்டு யானையில் ஆரம்பித்து அத்தனை இப்போ ஆகிட்டதுனால இந்த பிரச்சனைகள் போய்ட்டு இருக்கு பட் அவன் பார்வையில் நீ எத்தனை முறை சொன்னாலும் அதை பார்வையில் அது உணவு தான் அவனை அதை அவனால் அதை மாற்றிக்க முடியாது சாப்பிட்டு பழகி ஆமாம் அது அவனுக்கு உணவு தான் சினிமாவில் முதல் ஃப்ரேம் அதை ஒரு முதல் காட்சி அப்படி எடுத்து வைக்கிறாங்க கேமரா மூஞ்சி முன்னாடி அது எப்படி இருந்தது மறக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பண்ணியிருப்போம் இல்லையா அந்த வீடியோஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் இல்லை நான் நான் முதல் முறையாக என் வாழ்க்கையை தீர்மானித்தது மட்டும்படி அதில் ஒரு துண்டு போட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பேன் ஏற்ற மாதிரி என்னடா அதாவது பரத எப்படி எனக்கு வந்து கலைஞர் வந்து முதல் டயலாக்கே வந்து எந்த இடத்துல சிவாஜி சார் பேசினாரோ பராசக்தி அந்த இடத்துல வச்சு என்ன எடுத்தார் கலைஞர் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி எடுத்தார் பராசக்தியில் வந்து அவர் சக்ஸஸ்ன்னு ஆரம்பித்தார் இல்லையா எனக்கு என்ன சொன்னார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அந்த பையன் விடாமல் போராடி இடத்த பிடிச்சிட்டேன்னு எடுக்கணும் விடாமல் போராடி இடத்த பிடிச்சிட்டேன் அப்படின்னு எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் அது போட்டாங்க படத்தில் அது வந்து கலைஞர் எனக்கு பண்ண எழுதி கொடுத்தார் அதே இடத்துல பண்ணி கொடுத்தார் இங்கே திருமுருகன் சார் என்னோடய குரு இப்போ சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும் என்ன வார்த்தை இருக்கணும் அப்படின்னா ஏ சினிமாவுக்கு வந்திருக்கான் எவ்வளோடா வசூல் அப்படின்னு கேளு எடுத்தோடனே வசூல்னு இருக்கட்டும் அப்படின்னா எவ்வளோடா வசூல் அப்படிமே க்ளோஸ்அப்பில் எடுத்தேன் ஃபஸ்ட்டு டேலாக் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஒரு கை சொம்பு எடுக்கும் கை மட்டும் எடுத்தாங்க எடுத்து அந்த இருந்து அப்புறம் ஃபாலோ இப்படி வந்து அப்படி குடிக்கும்போது என் ஷார்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது குடிச்சிட்டு நல்லா படி துப்பி எடு திரும்புவேன் எவ்வளோட வசூல் அதான் ஃபஸ்ட்டு எடுத்தது எனக்கு இது மெட்டி எடுத்தது ஆனால் அதில் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு அப்படின்னா டட்டா டட்டா ஜிம்னு கதவு திறக்கும் ஒரு பச்சை கலர் சட்டை எப்படியோ எவ்வளோ நிறைய அவள் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் திட்டுவேன் அதுதான் வந்து சீரியலில் ஃபஸ்ட்டு வந்தது அதெல்லாம் நினைச்சா இப்படி நினைச்சா இங்கேயும் எவ்வளோ விஷயங்களை கடந்து தரதுக்கு வந்து நிற்கிறோம் அதுவும் அது மூணாவது எபிசோடு தான் நான் வருவேன் வந்தோடனே ஒரு பெரிய சீனை முடிச்சுட்டு அந்த எபிசோடு என்னங்கிறது அப்போ பெரிய அழகு அப்படின்னே அந்த வேட்டையை தூக்கி பிடிச்சி நானும் பார்த்துக்கிறேன் மாமாட்டேன் நடப்பேன் பாருங்கள் தொட்டர்னு அப்படியே சட் நல்லா ஸ்டன்னாகி வீட்டில் எங்கள் அண்ணன் அம்மா அப்பால் கே என்னடா அது ஒரு ரஜினி சார் குடுக்குற என்ட்ரி அவரு கொடுக்குற என்றாங்க ஆனால் மக்கள் என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நானே சின்ன சின்ன வயசு சொல்ல எப்படி எடுத்து வைக்க தெரியல ஏன்னா நான் வந்து போஸ் மாமா போஸ் மாமா அந்த கேரக்டர் தான் அப்படிதான் கூப்பிட்டு எனக்கு நல்லா ஏன்னா உனக்குன்னா ஒரு நாலஞ்சு வயசு எட்டு வயசு இருக்குமா இருக்கிறேன் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் லைட்டாக அரசியல் பத்தி பேசுகிறதால இது ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கிற விஷயம் ஸோ விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து வந்திருக்கிறாரு அதுக்கு வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு 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 விஷயமே அவருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ நான் பார்க்குறீங்க அதை ரொம்ப சிம்பிள் தம்பி அது வந்து விஜய் சாருக்கே தெரியும் ஒவ்வொரு முறையும் வாக்குச்சாவடியிலேருந்து வாக்கு விழுந்தனா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பூத்தில் வந்தது நீ பார்த்துருப்பீங்க அறுபது பர்சன்டேஜ் வந்திருப்பாங்க ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் அறுபத்தெட்டு புள்ளி ஏழு வாக்கு விதத்தில் வாக்கு விழுந்திருக்கு அப்புறம் வாக்கு எண்ணிக்கை சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏவாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு திமுகக்காரன் ஒரு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு அதிமுகக்காரன் அதுக்கடுத்து வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் அதுக்கு வந்து பாரதிய ஜனதா இப்படியும் பிரியும் என்றைக்காச்சும் ஒரு நாள் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு திமுக அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பின்னாடியோ அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு முன்னணியில் நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் திமுக இருந்திருக்கே இருந்திருக்காரு நீங்கள் கடைசியாக அந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து அப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூவில் இவங்க தான் இருப்பாங்க அதற்கு நடுவில் எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க எத்தனை சார் ஆரம்பித்தார் கமலஹாசன் சார் ஆரம்பித்தார் அதற்கு முன்பு மூப்பனார் அவர்களாரம் மூப்பனார்லாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பில் வந்தார் தமிழகத்தில் இன்னொரு காமராஜர் கிடைக்க போகிறாருன்னு பேசினாங்க எல்லாருக்கும் ஜீம் பயந்துச்சு பட் இதெல்லாம் இருக்கும் பட் தொண்டை நான் எப்படி பிரிஞ்சு கிடக்கிறான் நான் சொன்னேன் இல்லை பன்னெண்டு வயசில் இப்போ என் மகன் அதை கற்று வச்சுருக்கான் என் மக திமுகங்குது இப்போ எப்படின்னா என் வீட்டில் நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் நான் என்ன புத்தகங்கள் படிக்கிறேன் நான் என்ன அரசியல் பேசுகிறேன் அதை என் பிள்ளைகள் கவனிக்குது அப்போ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை கவனிக்குது இல்லைங்களா அப்போ திமுக அதிமுகனுடைய ஓட் பேங்குங்கிறது இட்ஸ் வெரி பிக் அதுக்கு கீழே தேமுதிகவோ நாம் தமிழரோ கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க சரி ஓகே இது இல்லாமல் மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்கிறது ரெண்டு பேர் ஒருத்தர் சாதிய ரீதியாக இன்னொருத்தரும் சாதிய ரீதியாக அவங்க அவங்க அப்போ அது எது என்ன மாறுமா கேஸ்ட் கால்டு கேஸ்ட் அவங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ இப்போ இந்த ஓட்டுகள்லாம் நிரந்தரமாக தங்கிடுச்சு இப்போ புதுசாக ஒருத்தர் வரார் கமல் சார் வர்றார் என் கூட வந்து பெட்டு கூட வச்சான் நோ வே அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கிளர்ச்சி இருந்தது ஓகே அவர் ஒரு இடத்துல போய் தங்கி கூட்டணிகளுக்குள்ளே வந்துட்டார் விஜயகாந்த் வந்து அவர் தாங்க முதல் வருனாங்க அவரும் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தார் அவரும் கூட்டணிகளுக்குள்ளே போய் அடங்கிட்டார் விஜய் வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் இது எப்படி நீங்கள் ஓட் பேங்காக மாறும்னு நினைக்கிறீங்க இந்த ஓட் பேங்க் ஸ்ட்ராங் ஓட் பேங்க் ஓகே இதை வந்து நீங்கள் உடச்சிட்லாம் புதுசாக வர முடியாது அப்படி விஜய் ஒரு வேளை முதல்வராக வர வேண்டும்னு ஆசைப்பட்டார்னா இந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து பண்ணணும் அதுதான் கன்சிஸ்டன்சி பண்ணணும் அப்புறம் இந்த கொள்கைகள்லாம் மக்களுக்கு ரொம்ப இணக்கமான கொள்கைகளாக இருக்கணும் அப்புறம் இருந்துட்டு உங்கள் கட்சிக்கு வரணும்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துடமாட்டான் அதிமுகலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டான் மற்ற கட்சியில் இருக்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கட்சிக்கு வர மாட்டான் அப்போ ஃப்ரெஷர்ஸ் தான் வருவாங்க ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷர்ஸ் யார் வருவாங்க கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பதினெட்டு வயது ஒரு பதினாலு வயது இருந்தவர்கள் இன்றைக்கி பத்தொம்பது வயசு அவன் ஓட்டராக வரான் ஆனால் பதினாலு வயசுலேருந்து இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு மேல் படிப்புக்கு காசு படிப்புக்கு காசு ஹாஸ்டலுக்கு காசுன்னு கொடுத்து சின்ன பசங்க அத்தனை பேரையும் படிப்புக்கு காசை கொடுத்து அவனுக்கு வசதிகளை கொடுத்து அவனுங்களுக்கு இடஒதுக்கீடுகள் ஏழு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கொடுத்து இளைஞர்களை பூரா அவன் கவர்ந்து வச்சுருக்குது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அது இப்போ இந்த இளைஞர்கள் யார் ஓட்டம் போடுவான் இப்போ பதினெட்டுலேருந்து தான் அவங்க டார்கெட்டு அவனை பூரா தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு ஓ ஆமாம் ஊக்கத்தொகைங்கிற கொடுத்து உன்னை படிக்க வச்சுருக்கு அவன்கிட்ட ஒரு குறைந்தபட்ச நன்றி இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் இல்லைங்க எனக்கு காசெல்லாம் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க நம்ம முதல்வர் அப்படிலாம் டக்குன்னு மாறிட முடியாதுங்க அப்போ மாறணும்னா விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று பெருசாக அனவுன்ஸ் பண்ணியிருப்பார்ல அப்போ என்ன சொல்லணும்னா இவங்களாம் ஆயிரம் கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க ஆனால் விஜய் சார் சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒன்று சொல்லணும் அது என்ன சொல்ல முடியும் அது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசோ அதிமுக அரசோ இங்கே ஆளுங்கட்சியில் இருந்து அத்தனை பேர் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா அதாவது இருக்க மாநிலங்கள்லையே கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் தமிழகத்துடைய வளர்ச்சி அபரிமிதமானது ஸோ இப்போ நீங்கள் இதை மீறி ஒன்று பண்ணணும் சரி என்ன கேட்டால் விஜய் சாரை வந்து அரசியல் ஆரம்பிக்கணும்னு அந்த டைம் தப்பான டைம் நான் நினைக்கிறேன் தப்பான டைம் இட்ஸ் வெரி ராங் டைம் வெரி ராங் டைம் இப்போலேருந்து இருபது வருஷம் ஒரு வெயிட் பண்ணணும் இருபது வருஷம் அஞ்சு எலக் அஞ்சு எலெக்ஷன் ஒரு நாலு எலெக்ஷன் வெயிட் பண்ணணும் அந்த நாலு எலக்ஷனுக்குள்ளேயே திரும்ப ஒரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி மாதிரியோ திரு கமலஹாசன் அவர்கள் மாதிரியோ இணைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு அது வந்து இவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அவர்கிட்ட ஒரு மூணு இவர்கிட்ட ஒரு ஆறு ஸோ இதெல்லாம் நடந்துடும் அப்போ நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா நீங்களும் மற்றவர்கள் மாதிரி ஒன்றா ஆகிடுவீங்க அப்போ நீங்கள் தனிச்சையே நிற்கணுமா இப்போ சீமானுங்கிறவர் பணங்காசே இல்லாமல் தனிச்சு நின்று மக்கள் மனசை வென்றுகிட்டு இருக்கிறாரு அவர் என்ன வேணால் பேசிட்டோம் ஒரு கொள்கை எனக்கு பிடிக்காம அதெல்லாம் வேறு ஆனால் பார்வையாக பார்க்கும்போது திமுக அதிமுகவிற்கு பிறகு யாவனும் வேணான்னான்னு துணிஞ்சு நிற்கிற ஒரு பெரிய பவர் இருக்குது அந்த அது தாங்குவாரா இவர் அதுதான் இப்போ இல்லாத இருபது வருஷம் தாங்கணும் இப்போ இருபது வருஷம் தாங்கணுன்னா அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தே அரசியல் பண்ணியிருக்கலாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு இரநூறு கோடி வாங்குறாரு மிகச்சிறந்த நடிகர் இப்போ கோட்டு படத்தை என் குடும்பத்தோடு எல்லாம் நாலு ரூபா பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் யாரும் அவர் கோட்டு போட மாட்டோம் ஆனால் எங்களுக்கு அவரோட சிறந்த ஹீரோ இப்போ இல்லை எனக்கு அவர் படத்துக்கு வந்தார்னா நல்ல படம்லாம் பார்க்க மாட்டேன் அவருக்கு எனக்கு விஜய் சார் வந்தால் போகும் நின்னால் போகும் நான் ஒரு காலத்தில் ரஜினி ரஜினி சார்கிட்ட அப்படி தான் இப்போ அப்படி தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னை வந்து பயங்கர எனர்ஜியாக வச்சுருக்க ஹீரோ யார் விஜய் சார் விஜய் சார் ஸோ நான் எனக்கு விஜய் சார் ஹீரோவே இருந்துக்கிட்டே இந்த வேலையை நான் இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் நடிச்சிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஒரு ஏன்னா செலவு பண்ணணும்ல இப்போ நீங்கள் ஆமாம் அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது குரோரில் செலவாகிட்டே இருக்கும் மாநாடுன்னு போகிறாரு அறுபது கோடி ரூபா எழுபது கோடி ரூபா செலவாக சும்மா கிடையாது இப்போ அந்த அறுபது கோடி இப்போ இந்த படத்தில் வாங்கின நூறு கோடி நூற்றம்பது கோடியில் அறுபது கோடியை போடணும் சரி ஓகே ஒரு நாலு மாநாடு நடித்திட்டாரு காசில்லாம் அதுக்கு அவர் நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இதை பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் அவர் சிஎம் ஆகிடுவாருங்கிறதோ இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது அந்த அந்தலாம் இப்போ நடக்க விட மாட்டாங்க அதெல்லாம் இப்போ நடக்காது அதுவும் இல்லாமல் விஜய்க்காந்து சாரை விட்டுட்டோம் ஆனால் விஜய் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு சார் யார் விட்டது இல்ல இப்போ அவரை வந்து நம்ம அந்த மாதிரி சார் அப்படி ஒரு முடிவே எடுக்கலையே ஆனா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தனியா நின்னு ரெண்டு பேரும் அடி கிளி கிளின்னு கிழிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த ஆட்களை நிப்பாட்டி அதெல்லாம் பண்ணலையே உடனே கூட்டணி போயிட்டாரு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு முடிச்சுடுவாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் என்னன்னா இப்போ தமிழை எதை நம்புவோம் அப்படின்னா திமுக மேல சிலருக்கு இருக்கும் அதிமுக மேலே செலவு கோவம் மாதிரி எல்லா கட்சியும் கோவம் இருக்கும் இல்லையா அவன் ஒரு தடத்துக்கு புதுசாக வரணும்னா இவன் அங்கெங்கே போய்ட்டு வந்தால் இவன் இப்படி ஸ்ட்ராங்காக அவன் நம்புவான் இவன் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒருத்தர் நிற்கிறான்டான்னு போய் நிற்கணும் அது இப்போ நாம் தமிழில் நிற்கிறவன்லாம் அதான் நம்ம காவத்தை தனியாக நிற்கிறான் வா நம்மளும் முடிஞ்ச வரையும் போராடி பார்ப்போம் நிற்கிறான் தான் ஒரு நாளைக்கு சீட்டு தூக்க முடியும் இப்படி ஆசிலேட்டடாக போனால் தூக்க முடியும் அப்போ கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி கட்சி அதில் வர்ற ஷேர் அதில் வர்ற கமிஷனு எலெக்ஷன் அப்போ கிடைக்கிற நாலு சீட்டு அதனால் கிடைக்கிற துண்டு எம்பி இப்படி போய்டும் ஓகே புரிகிறது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைல இருந்து அரசியலேருந்து எல்லாமே ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிகள்னே ஸோ உங்களை வந்து இன்னும் ஒரு நடிகராகவும் ஒரு டேரக்டராகவும் நாங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறோம் தமிழ் சினிமாலேயும் எதிர்பார்க்குறோம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து வழங்கும் மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்